இந்து தமிழ் திசை நேயர்களுக்கு பெருங்குளம் ராமகிருஷ்ணன் ஜோசியரின் அன்பின் வணக்கங்கள். 2 டிசம்பர் 2021 வியாழக்கிழமை முதல் 8 டிசம்பர் 2021 புதன்கிழமை வரையிலான இந்த காலகட்டத்திற்கான பொதுவான ராசி பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய விசேஷங்களையும் கிரக நிலவரங்களையும் நாம் பார்க்கலாம். 2ஆம் தேதி கார்த்திகை மாதம் 16ஆம் தேதி 2 டிசம்பர் 2021 வியாழக்கிழமை அன்று கிருஷ்ணபக்ஷ மகா பிரதோஷம், சிவராத்திரி, மாத சிவராத்திரி அன்னைக்கு தான். 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று சதுர்த்தசி, போதாயன அமாவாசை அன்னைக்கு கரிநாள். அமாவாசையில் போதாயனம் சம்பந்தப்பட்ட வாளுக்கு வெள்ளிக்கிழமை அமாவாசை. சனிக்கிழமை 4/12/2021 போதாயனம் இல்லாத வாளுக்கு அமாவாசை விரதம் பூஜை அன்னைக்கு தான். 5ஆம் தேதி மூர்கனார் நாயனார் குரு பூஜை. 6ஆம் தேதி டிசம்பர் 6ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று கார்த்திகை 3வது சோமவாரம் சிறப்புலியார் நாயனார் குரு பூஜை. 7ஆம் தேதி அன்று சுக்லபக்ஷ சதுர்த்தி, விநாயகர் வழிபாட்டிற்கு ரொம்ப ரொம்ப உத்தமோத்தமமான ஒரு நல்ல நாள். 8ஆம் தேதி புதன்கிழமை அன்று சிரவண விரதம். புதன்கிழமையும் திருவோண நட்சத்திரமும் சேர்ந்து வருவது ரொம்பவும் சிறப்பு. இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரங்களை நாம் பார்க்கலாம். ரிஷபராசியில் ராகு, துலா ராசியில் செவ்வாய், விருச்சிக ராசியில் சூரியன் புதன் கேது, தனுசு ராசியில் சுக்கிரன், மகர ராசியில் சனி, கும்பராசியில் குரு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இந்த காலகட்டத்தினை பொறுத்தவரை 3 முக்கிய நிகழ்வுகள். 4ஆம் தேதி அன்று புத பகவான் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கும், 5ஆம் தேதி சுக்கிர பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கும், 6ஆம் தேதி அன்று செவ்வாய் பகவான் துலா ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கும் பெயர்ச்சி ஆகிறார்கள். 3 முக்கியமான மாற்றங்கள். மற்ற கிரகங்களை பொறுத்தவரை சந்திரன் மட்டும் மாறின்றார், மற்ற கிரகங்களுடைய இருப்பில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. நீங்கள் உங்களுக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி, மதி, கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக, ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அது தான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இந்த காலகட்டத்திற்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்கள், இந்த காலகட்டத்தினை பொறுத்தவரை பல விதத்திலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்தும் நீங்கும். எல்லா விஷயங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலையில் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். பொதுவாக ராசிநாதன் ராசிக்கு மறையக்கூடாது. ஆனால் மற்ற கிரகங்களுடைய இருப்புகள், மற்ற கிரகங்களுடைய சாரபலன்கள் எல்லாமே உங்களுக்கு அனுகூலம் தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள் மிகப்பெரிய அனுகூலத்தை உங்களுக்கு கொடுக்கும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். மேஷராசிக்காரர்களுக்கு நிறைய பணம் வருது, வரவுக்கு எந்த விதமான குறைவும் இல்லை. ஆனால் சேமிக்க முடியலையே அப்படிங்கிற வருத்தம் நிறைய பேருக்கு இருக்குது. நிச்சயமாக செவ்வாயினுடைய மாற்றத்தினால, சுக்கிரனுடைய மாற்றத்தினால நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். அதில் சந்தேகமே வேண்டாம். தொழில், உத்தியோகம், தொழில் ஸ்தானத்துக்கு தனவாக்கு குடும்பாதிபதி, சப்தமாதிபதி சுக்கிரனுடைய மாற்றமானது அமைந்திருக்கிறது. முயற்சிகள் எல்லாம் வெற்றியடையும். தொழில் உத்தியோகத்தில் நல் வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். பெண்களை பொறுத்தவரை வீடு மனை சம்பந்தமான காரியங்கள் கை கொடுக்கும். மாணக்கர்களை பொறுத்தவரை முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் அனைத்தும் விலகும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் திட்டமிட்டு செய்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த ஒரு முயற்சியிலும் முன் திட்டமிடல் மிகவும் அவசியம். தினசரி முருகன் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு மிகப்பெரிய பரிகாரம். ஏதாவது அன்னதானம் நடந்ததுன்னா அந்த அன்னதானத்தில் கலந்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு. ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய நல்ல செய்தி. மெயினாக பொதுவாக அந்த ரிஷபராசி அப்படின்னாலே நிறைய சீக்கிரமே டென்ஷன் ஆயிடுவாங்க. எந்த ஒரு விஷயத்திலும் டக்குன்னு டென்ஷன் ஆயிடுவாங்க. அப்போ அவங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்க போகிறது. முக்கியமாக பார்த்தோம் இந்த ராசிநாதனுடைய 9ஆம் இட சஞ்சாரம் 9ஆம் இடத்துக்கு மாறப்போகிறார். ஒரு நல்ல மாற்றத்திற்கான காலகட்டம் உங்களுக்கு பிறந்தாச்சு. தைரியமாக இருங்க, எல்லா முயற்சிகளையும் தைரியமாக செய்யுங்க, எல்லாமே நல்லபடியாக உங்களுக்கு நடக்க போகிறது. குடும்பம் சம்பந்தமான விஷயங்களில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் குழப்பங்கள் எல்லாம் நீங்கும். எல்லா விஷயங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும். பல வழிகளிலும் இருக்கக்கூடிய தேவையில்லாத டென்ஷன் குழப்பம் எல்லாம் நீங்கள் பெறுவீர்கள். முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் அலங்காரம் செய்கிறார். செவ்வாய் பார்க்க போகிறார். ஸோ 6ஆம் தேதி மாறக்கூடிய செவ்வாய் தொழில் ஸ்தானத்தை பார்க்க போகிறார். இந்த 2014லேருந்து சிக்கலாக இருந்தது பாருங்கள், அந்த சிக்கல்கள் எல்லாம் தீரக்கூடிய காலகட்டம் பிறந்தாச்சு. இப்போ புதிய தொழில் வாய்ப்புகள் ஏற்படும், கடன்கள் அடைக்க முடியும். உத்தியோகம் செய்பவர்களுக்கு பலவிதமான முன்னேற்றங்கள் கிடைக்கும். எல்லா காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும். உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப இந்த ஃபுட் பாய்சன் நிறைய பேருக்கு ஆகிட்டு இருக்குது. ரிஷபராசிக்காரர்களுக்கு நிறைய ஃபுட் பாய்சன் ஆகிட்டு இருக்குது. கொஞ்சம் உணவு சம்பந்தமான விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. பெண்களை பொறுத்தவரை தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். மாணவர்களை பொறுத்தவரை கல்வியில் இதுவரை இருந்து வந்த தடைகள் நிச்சயமான முறையில் விலகும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசு வழியில் அனுகூலங்கள் ஏற்படும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும். இன்றைய இந்த காலகட்டத்தினை பொறுத்தவரை மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலம் உண்டாகும். தினசரி மகாலட்சுமி வழிபாடு செய்து வருவது சிறந்த பரிகாரம். சிவன் ஆலயங்களில் நடக்கக்கூடிய அபிஷேக ஆராதனைகளில் மாப்பொடி பச்சரிசி மாவு பொடி கொடுப்பது மிகுந்த நன்மையை கொடுக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை. மிதுன ராசிக்காரர்களுக்கு மிதுனராசிக்காரரை பொறுத்தவரை 6ஆம் இடம் 8ஆம் இடம் ரொம்ப வலுவாகிடுது. இப்போ ஏற்கனவே அஷ்டமத்து சனி நடந்துக்கிட்டு இருக்குது. சுக்கிரன் மாறப்போகிறார். 6ஆம் இடத்துக்கு செவ்வாய் மாறப்போகிறார். இப்போது 2 விஷயம் சொல்லலாம். இந்த புதன் குரு இவர்களுடைய பார்வை, அது மாதிரி 6ஆம் தேதி மாறக்கூடிய செவ்வாயினுடைய பார்வை. இப்போ இந்த 3 பார்வைகளும் எப்படி இருக்கும் அதை வச்சு இந்த பலன்கள் நாம் சொல்லலாம். மெயினாக ஒரு சில நேரங்களில் முடிவெடுப்பதில் பிரச்சனைகள் வரலாம். எப்போதுமே இந்த 7.5 சனி நடந்தாலும் சரி, அஷ்டமத்து சனி நடந்தாலும் சரி, டெசிஷன் மேக்கிங்கில் ப்ராப்ளம் வரும். செல்ஃப் கன்ஃபியூஷன் ஏற்படும். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை அது இன்னுமே அதிகமாகலாம். இப்போ எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் ரொம்ப நிதானமாக கவனமாக பார்த்து முடிவெடுக்கணும். முயற்சிகளில் ஈடுபடும் போதெல்லாம் முன் திட்டமிடல் தேவை. பொருளாதாரம் சம்பந்தமான விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் பேசும்போது கருத்துக்கள் தெரிவிக்கும் போதெல்லாம் வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். இந்த காலகட்டத்தினை பொறுத்தவரை கடுமையான பணிச்சுமை ஏற்படலாம். தொழில் செய்பவர்களுக்கு சிறு சிறு தடைகள் வரலாம். உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பெண்களை பொறுத்தவரை முயற்சிகளில் ஈடுபடும்போது ரொம்ப பாதுகாப்போடு இருக்கிறது நல்லது. மாணவர்களை பொறுத்தவரை கல்வி சம்பந்தமான விஷயங்கள் மிகப்பெரிய அனுகூலத்தை நல்ல மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய சஞ்சல நிலை மாறும். தினசரி பெருமாள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை. கடகராசிக்காரர்கள் ஒரு நல்ல அருமையான காலகட்டம். குரு பகவான் மறைஞ்சிட்டாரு. ஒரு சாதாரண விஷயங்கள் ஒரு பைக் சாவியை எங்கேயாவது தொலைச்சிட்டாங்கன்னா கூட, மறந்து எங்கேயாவது வச்சிட்டாங்கன்னா கூட குரு பகவான் மறைஞ்சிட்டார் அதனால தான் அப்படின்னு சொல்லி எல்லா கிரகங்களுமே. குரு பகவான் மட்டும் 8ல் இருக்கார், மற்ற எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு அனுகூலம் தரக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கு. ஒரு நல்ல காலகட்டத்தில் இருக்கிறீங்க. முதல்ல கடகராசிக்காரால பொறுத்தவரை உங்களுக்கு ஒரு நல்ல காலகட்டத்தில் இருக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல உணருங்க. குரு பகவானை பொறுத்தவரை நம்ம அடிக்கடி பதிவு பண்ணியிருக்கோம், இருக்கிற ஸ்தான பலத்தை விட திருப்பலம் பார்வை பலம் அவருக்கு அதிகம். ஸோ இப்போது டைம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய மாதிரி அமைஞ்சிருக்கு. மிகப்பெரிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும். மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை ஆகியவை நீங்கி தெளிவினை பெறுவீர்கள். முயற்சிகள் அனைத்து வெற்றியடையும். எல்லா விஷயங்களும் உங்களுக்கு அனுகூலமாக நடத்த முடியும். தொழில் ஸ்தானத்தை செவ்வாய் பார்த்துட்டு இருந்தார் இவ்வளவு நாளாக. அவர் 5ஆம் இடத்துக்கு மாறினதுனால தொழில் ஸ்தானத்துக்கு எந்த கிரகத்தினுடைய பார்வையும் விழலை. ஆனால் தொழில் ஸ்தானாதிபதி செவ்வாய் அவரே தான். அவர் 5ஆம் இடத்துல ஆட்சியாக அமர்ந்ததுனால நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் வரும். புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஒரு நரம்பு சம்பந்தமான சில பிரச்சனைகள் ஏற்படலாம். பெண்களை பொறுத்தவரை திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி பெறும். மாணவர்களை பொறுத்தவரை கல்வியில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும். ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன்கள் அடையும். தினசரி குலதெய்வ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை. சிம்மராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தினை பொறுத்தவரை அனைத்து விதத்திலும் உங்களுக்கு முன்னேற்றங்கள் வந்தடையும். எல்லா காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும். புதிய முயற்சிகள் எல்லாமே ரொம்ப நல்லபடியாக நடக்கும். உங்களுடைய சொந்த பந்தங்களுக்குள் ஒரு நல்ல உறவு காணப்படும். பொருளாதாரம் மேலோங்கும். தொழில் ஸ்தானம் ரொம்ப வலிமையாகிறது. நிச்சயமாக தொழிலெல்லாம் நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு வரும். குரு பகவானுடைய அருட்பார்வை ரொம்ப நல்லா இருக்குது. புதிய தொழில் வாய்ப்புகள் புதிய உத்தியோக வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு உண்டாகும். வெளியூர் வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் விசா சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே அனுகூலத்தை கொடுக்கும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சில பேருக்கு நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளும் உணவு குழாய் சம்பந்தமான பிரச்சனைகளும் ஏற்படலாம். அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். பெண்களை பொறுத்தவரை சுபகாரிய செலவுகள் ஏற்படும். மாணவர்களை பொறுத்தவரை கல்வியில் நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கண்டிப்பான முறையில் கிடைக்கும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடுமனை சம்பந்தமான காரியங்களில் இருந்து வந்த தேக்க நிலை நிச்சயமான முறையில் நீங்கும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். வேலை சம்பந்தமாக யாரோ ஒருத்தர் கேட்டிருந்தாங்க. நிச்சயமாக வேலையில் நல் வாய்ப்பு காணப்படும். நிச்சயமாக வேலை மாற்றம் உண்டுங்க, அதில் சந்தேகமே வேண்டாம். பூர்வ நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியமாக அந்த சிம்மராசிக்காரர்களுக்கு எப்படின்னா ராகுவினுடைய மாற்றம் மார்ச் 21ஆம் தேதி அமைஞ்சிருக்கு. ஸோ அதன் பிறகு சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் வரப்போகிறது. பலவிதமான முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்க போகிறதுன்னு சொல்லலாம். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். தினசரி சிவ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. கன்னியாராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தினை பொறுத்தவரை ராசிநாதன் புத பகவான் 4ஆம் இடத்திற்கு மாற்றம் பெறுகிறார். 5ஆம் இடம் வலுவாகிறது. 9ஆம் இடம் வலுவாகிறது. குலதெய்வத்தின் அனுகிரகம் முன்னோர்கள் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். குடும்பத்தில் இதுவரை இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் நீங்க பெறுவீர்கள். உங்கள் வாக்குவன்மையால் காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். அனைத்து விதத்திலும் உங்களுக்கு முன்னேற்றங்கள் காணப்படும். எல்லா விஷயங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலையில் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். இந்த காலகட்டத்தினை பொறுத்தவரை குழந்தைகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியடையும். 10ஆம் இடம் வலுவாகிறது. ராசிநாதன் புத பகவானே 10ஆம் இடத்தை பார்க்கிறார். குரு பகவான் பார்க்கிறார். செவ்வாய் பார்க்க போகிறார். சமூகத்தில் மிக உயர்ந்த மனிதருடன் தொடர்பு அவர்களால் ஆதாயம் உங்களுக்கு ஏற்படும். உத்தியோகத்தினரை பொறுத்தவரை மேலிடத்துடனும் சக ஊழியர்களுடனும் நல்ல உறவு முறை உங்களுக்கு காணப்படும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உணவு பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுக்கு எது ஆகாத தயவுசெய்து சாப்பிடாதீங்க. பெண்களை பொறுத்தவரை தொழிலில் லாபம் ஏற்ற முன்னேற்றம் காணப்படும். மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வியில் மிகப்பெரிய தேர்ச்சியினை நீங்கள் பெறுவீர்கள். தடைப்பட்டிருந்த கல்வியினை உங்களால் மீண்டும் தொடர முடியும், அதற்கான உதவி கிடைக்கும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடுமனை சம்பந்தமான காரியங்களில் இருந்து வந்த சிக்கல்கள், குழப்பங்கள் தீரும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் புதிய உற்சாகம் பிறக்கும். தினசரி சாஸ்தா வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. துளாராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தினை பொறுத்தவரை மிக முக்கிய நிகழ்வாக ராசிநாதன் சுக்கிர பகவான் உங்களுடைய யோகஸ்தானத்திற்கு, அவருக்கு பிடித்த ஸ்தானமான மகர ராசிக்கு மாற்றம் பெறுகிறார். எல்லா விதமான நற்காரியங்களும் நடக்க போகிறது. தனவாக்கு குடும்பஸ்தானம் ரொம்ப சிறப்பாகிறது. நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் கண்டிப்பான முறையில் வரும், அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். முயற்சிகள் எல்லாமே பலிதமாகும். பல விஷயங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை அகலும். கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். பொருளாதாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள், குழப்பங்கள்லாம் நீங்கள் பெறுவீர்கள். நல்ல ஒரு மன முதிர்ச்சி உங்களுக்கு ஏற்படுங்க. குருவினுடைய பார்வை நல்லா இருக்கிறதுனால எந்த விஷயத்தையும் சமாளிக்க முடியக்கூடிய திறமையெல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். குடும்பத்தினருடைய நல்ல ஆதரவு உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள். தொழில் ஸ்தானத்தை ராசிநாதனை பார்க்க போகிறார், சனியும் பார்த்துட்டுருக்கார். நிச்சயமாக தொழில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள்லாம் நீங்கள் சந்திர பகவான் பார்க்க போகிறார், தொழில் ஸ்தானத்தை, அதனுடைய அதிபதி. ஸோ நிச்சயமாக தொழிலில் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் சார்ந்து இருந்து வந்த சுணக்க நிலை, மந்த நிலை எல்லாமே மாறப்போகிறது. உத்தியோகத்தினரை பொறுத்தவரை உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும், தைரியமாக இருக்கலாம். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நல்ல முன்னேற்றம் காணப்படுங்க, நல்ல முன்னேற்றம், சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். மனதில் இருக்கக்கூடிய பயம்லாம் நீங்கி நல்ல ஒரு தெளிவு ஏற்படும். மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வியில் இதுவரை இருந்து வந்த மந்த நிலை நிச்சயமான முறையில் மாறும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பூமி, வீடு, மனை சம்பந்தமான காரியங்கள் கை கொடுக்கும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த விஷயத்தை செய்கிறதுனாலும் ரொம்ப கவனமாக, எச்சரிக்கையாக பார்த்து செய்யணும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய உற்சாகம் மனதில் பிறக்கும். தினசரி நவக்கிரக வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை. செவ்வாயை ராசிநாதனாக கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ராசிக்கு ராசிநாதன் செவ்வாய் வருகை தர இருக்கிறார். ராசியிலேயே ஆட்சியாக மாற்றம் பெறுகிறார். பல விதத்திலும் உங்களுக்கு முன்னேற்றங்கள் வந்தடையும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலையில் நல்ல மாற்றங்கள், ஏற்றங்கள் உங்களுக்கு வரும். மெயினாக மனதிற்குள் இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை ஆகியவை நீங்கி நல்ல ஒரு தெளிவு காணப்படும். ஒரு சுணக்கமான காரியங்களில் கூட நல்ல ஒரு வேகம் காணப்படும். புதிய முயற்சிகள் அனைத்து வெற்றி பெறும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் பற்றிய குழப்பங்கள், பயம் எல்லாம் நீங்கி ஒரு தெளிவு நிச்சயமான முறையில் வரும். தொழில் ஸ்தானாதிபதி சூரியனே ராசியில் கூட்டணியே ஆகிறார், ராசிநாதன் செவ்வாய் கூட. நிச்சயமாக புதிய தொழில் முயற்சிகள்லாம் வெற்றி பெறும். எதிர்பார்க்கக்கூடிய இடத்தில் கடன் உதவி கிடைக்கப் பெறுவீர்கள். கடன்கள்லாம் நிவர்த்தியாகும். உத்தியோகத்தினருக்கு உங்களுடைய தனித்தன்மை இன்று இந்த காலகட்டத்தில் நிச்சயமான முறையில் வெளிப்படும். இந்த காலகட்டத்தினை பொறுத்தவரை பெண்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும். தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வியில் நீண்ட நாட்களுக்கு பிறகு மனதிற்கு உற்சாகம் அளிக்கக்கூடிய விஷயங்கள் நடக்க போகிறது. இந்த காலகட்டத்தினை பொறுத்தவரை விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் ஏற்றம் காண்பீர்கள், பெறுவீர்கள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கிடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய சஞ்சல நிலை மாறும். திருமணம் சம்பந்தமான கேள்வி ஒருத்தர் கேட்டிருந்தாங்க. விருச்சிக ராசிக்கே வரக்கூடிய ஏப்ரல் மாதத்திலிருந்து நவம்பர் மாத காலகட்டத்திற்குள்ளாக நிச்சயமான முறையில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு திருமணம் நல்லபடியாக நடைபெறும். ரொம்ப சிறப்பான உத்தமோத்தமமான காலகட்டம் பிறக்க போகிறது ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம். நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு வரும். தினசரி சிவ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 9, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிவப்பு. தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தினை பொறுத்தவரை ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் 2ஆம் ஸ்தானத்திற்கு மாறுற ராசிக்கு புத பகவானுடைய வருகை கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு பிறகு அமைந்திருக்கிறது. ரொம்ப நாள் இருக்கார் புத பகவான் இந்த காலகட்டத்தில். தனுசு ராசிக்கு ரொம்ப நாள் இருக்க போகிறார். புத்தி தெளிவு ஏற்படும். எந்த விஷயத்தில் எப்படி நடந்துக்கணும், எந்த மாதிரி நம்ம நடந்துட்டால் நமக்கு நிறைய நல் விஷயங்கள் நடைபெறும், தடைகள் எல்லாம் நீங்குங்கிற ஒரு புத்தி தெளிவு உண்டாகும். கோபம்லாம் குறைஞ்சிடும். குடும்பத்தில் எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் சரி நீங்கள் விட்டு கொடுத்து போவது நல்லது. பொருளாதாரத்தில் நல்ல மேன்மை கீர்த்தி காணப்படும். தொழில் உத்தியோகத்தில் இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் நீங்க பெறுவீர்கள். எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய அற்புதமான ஒரு நல்ல காலகட்டம். புதிய தொழில் வாய்ப்புகள், புதிய உத்தியோக வாய்ப்புகள் எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கு நல்ல செய்தி காத்திருக்கிறது. நல்ல லாபம் ஏற்ற முன்னேற்றத்தினை நீங்கள் காண்பீர்கள், பெறுவீர்கள். இந்த காலகட்டத்தினை பொறுத்தவரை பெண்களுக்கு பொருளாதாரத்தில் இருந்து வந்த மந்தமான சூழல் விலகும். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சில பேருக்கு இந்த மயக்கம் நிலை அந்த மாதிரிலாம் ஏற்படலாம். அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. தயவுசெய்து நேரத்துக்கு சாப்பிடுங்க, நேரத்துக்கு தூங்குங்க. மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வியில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். மிகப்பெரிய முன்னேற்றம் நிச்சயமான முறையில் உங்களுக்கு வரப்போகுது. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபகாரிய செலவுகள் ஏற்படும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெண்களால் அனுகூலம் உண்டாகும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசு வழியில் அனுகூலங்கள் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 36, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள். மகர ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தினை பொறுத்தவரை ராசிக்கு ஒரே யோகாதிபதியான சுக்கர பகவான் ஒரு வருடத்திற்கு பிறகு ராசிக்கு வருகை தர இருக்கிறார். ஜென்மசனி ஆரம்பிச்சிடுச்சு, ஒரு வருஷமாக போயிட்டுருக்கு. ரொம்ப கஷ்டப்படணும்னு நினச்சி இந்த மாதிரி பயந்தவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் வரப்போகிறது. எல்லா விஷயத்திலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள், குழப்பங்கள்லாம் நீங்க போகிறது. முயற்சிகள் எல்லாமே வெற்றியடையும். பல விதத்திலும் உங்களுக்கு முன்னேற்றங்கள் வந்து சேரும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும். குழப்பமான காரியங்களில் கூட தெளிவான முடிவுக்கு உங்களால் வர முடியும். பணப்புழக்கம் அதிகமாகும். குழந்தைகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் வெற்றி பெறும். தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்குறார், சனி பகவான் பார்க்குறார். நிச்சயமாக தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் வந்து சேரும். தொழில் சார்ந்து இருந்து வந்த சிக்கல்கள், குழப்பங்கள்லாம் நீங்கள் பங்குதாரர்களுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகும். புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு கிடைப்பார்கள். எதிர்பார்த்த இடத்தில் கடன் உதவி கிடைக்கும். நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய, நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய அற்புதமான காலகட்டம். உத்தியோகத்தினரை பொறுத்தவரை உங்களுடைய உழைப்பு மதிக்கப்படும். சக ஊழியர்களுடன் இருந்து வந்த மனக்கருத்து வேறுபாடுகள் நீங்கள் பெறுவீர்கள். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சில நேரங்களில் தேவையில்லாமல் சோம்பேறித்தனம் ஏற்படலாம். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. பெண்களை பொறுத்தவரை தொட்டதெல்லாம் தொழுங்கும். எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் வெற்றியடையும். மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வி சார்ந்து கடும் முயற்சியை தேவை, கடுமையான முயற்சி தேவை. கல்வி சார்ந்து நிறைய விஷயங்களில் நீங்கள் முயற்சி பண்ணணும். தயவுசெய்து சோம்பேறித்தனம் வேண்டாம். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபகாரிய செலவுகள் ஏற்படும். இந்த காலகட்டத்தினை பொறுத்தவரை அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலம் ஏற்படும். தினசரி ஆஞ்சநேய கவசம் சொல்லி ஆஞ்சநேயர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் நீலம். கும்பராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கேந்திரங்கள் ரொம்ப பலமாயிருக்கு. ராசியில் குரு, 4ல் ராகு, 10ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், கேது என ஒரு கிரக கூட்டணி. கிட்டத்தட்ட 5 கிரகங்களுடைய ஆதிபத்தியம். பல விஷயங்களிலும் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரப்போகிறதுன்னு சொல்லலாம். குலதெய்வத்தின் கிருபை, முன்னோர்கள் ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். மனதிற்குள் இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை ஆகியவை நீங்கள் தெளிவினை பெறுவீர்கள். எல்லா விஷயங்களிலும் நல் முயற்சியால் நீங்கள் வெற்றிகளை குவிப்பீர்கள். மனதிற்குள் புதிய உற்சாகம் பிறக்கும். மங்கள காரியங்களில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே நீங்கும். தொழில் ஸ்தானம் ரொம்ப வலிமையாகிறதுனால நிச்சயமாக தொழில் சார்ந்து இதுவரை இருந்து வந்த மனக்கருத்து வேறுபாடுகள் நீங்கள் பெறுவீர்கள். அனைத்து விதத்திலும் உங்களுக்கு முன்னேற்றங்கள் வந்து சேரும். அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்களில் அனுகூலம் ஏற்படும். ஆட்சி அதிகாரமிக்க மனிதருடன் தொடர்பு, அவர்களால் ஆதாயத்தை நீங்கள் பெறுவீர்கள். ரத்தம் சம்பந்தமான உறவுகளுடன் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் நீங்கும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சில பேருக்கு செரிமான கோளாறு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படும், அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. பெண்களை பொறுத்தவரை சுபகாரிய செலவுகள் ஏற்படும், ஆடை ஆபரண சேர்க்கைகள் உங்களுக்கு உண்டாகும். இந்த காலகட்டத்தினை பொறுத்தவரை மாணக்கர்களுக்கு கல்வியில் முக்கியம் அந்த டெக்னிக்கல் சம்பந்தமான கல்வி படிக்கிறவங்க, மருத்துவம் சார்ந்த கல்வி படிக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல மாற்றம் கண்டிப்பான முறையில் காத்திருக்குன்னு சொல்லலாம். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடுமனை சம்பந்தமான காரியங்கள் கை கொடுக்கும். இந்த காலகட்டத்தினை பொறுத்தவரை சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பரம்பரை வழி சொத்துக்கள் கண்டிப்பான முறையில் கிடைக்கும். வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் நீலம். மீனராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் 8ஆம் இடத்துல செவ்வாய் கிட்டத்தட்ட 1.5 மாதமாக இருந்தார். ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்தது. நம்ம ஒன்று சொல்ல போய் மற்றவங்க வேறு மாதிரி புரிஞ்சுக்கலாம். நம்ம மனசுக்குள்ளேயே தேவையில்லாத கோபம், பிடிவாதம் இதெல்லாம் இருந்தது. இனிமேல் ஒரு நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வரப்போகிறது. எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலையில் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். பல வழிகளிலும் மிகப்பெரிய ஏற்றங்கள் உங்களுக்கு உண்டாகும். முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலையில் நல்ல மாற்றங்கள் வரும். பாக்கியஸ்தானம் ரொம்ப வலிமையாயிருது, 5ஆம் இடம் ரொம்ப வலிமையாயிருது. நிச்சயமாக தொட்டதெல்லாம் தொடர்ந்தும் எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் வெற்றியடையும். குடும்பத்தில் இதுவரை இருந்து வந்த இன்னல்கள், குழப்பங்கள் அனைத்தும் நீங்கப் பெறுவீர்கள். தொழிலில் புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். உங்களுடைய வீடுமனை சம்பந்தமான முயற்சிகள்லாம் வெற்றி பெறும். உத்தியோகத்தினருக்கு புதிய உத்தியோகம் சம்பந்தமான நீங்கள் எடுக்கக்கூடிய சிரத்தைகள் அனைத்தும் நல்ல மாற்றங்களை உங்களுக்கு கொடுக்கும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சில பேருக்கு உஷ்ணம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படலாம். அதில் கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்த்துக்கோங்க. பெண்களை பொறுத்தவரை நல்ல ஏற்றம் தரக்கூடிய, மாற்றம் வந்து சேரக்கூடிய அற்புதமான ஒரு நல்ல காலகட்டம். இந்த காலகட்டத்தினை பொறுத்தவரை பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை நீங்கும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லா காரியங்களிலும் நல்மாற்றங்கள் வந்து சேரும். தினசரி முருகன் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள். உங்கள் அனைவருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவுள்ள நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.